அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் என்றும் நம்மில் செயல்பட நமது இதய கதவுகளை திறந்தே வைப்போம். அன்றாட வாழ்வில் பல இன்ப துன்பங்களை சந்திக்கிறோம். மனித வாழ்வு வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யும் போது அவ்வப்போது தடுமாற்றம் மேடு பள்ளங்களை சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை வழிநடத்த ஒரு துணையாளர் தேவைப்படுகிறது. அந்த துணையாளர் தான் தூய ஆவியானவர். படைப்பின் தொடக்கமே தூய ஆவியின் செயல்பாடுதான். தூய ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடிக்கொண்டிருந்தார் என்று தொடக்க புத்தகம் 1:2 படிக்கிறோம். அவரால் படைப்பாற்றல் உருவானது. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்பதை அறிந்த கடவுள் அவனுக்கு சரணிரகராக ஒரு துணைவியை உருவாக்கினார். துணை இருக்கும் போது நம்பிக்கை பிறக்கிறது, விரக்தி வேதனைகளை பகிர்ந்து கொள்ள முடிகிறது, உள்ளத்திற்கு உறுதி கிடைக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையிலே தூய ஆவியின் ஆற்றலையும் செயலூக்கத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம். தடுமாறும் மனிதனை, பாதை மாறி செல்லும் மனிதனை இறைவனிடம் அழைத்து செல்லும் மகத்தான பணியை சிறப்பாக செய்பவர் தூயாவியானவர். தூயாவியானவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலம், இடைநிலையாளர், ஒருங்கிணைப்பாளர் என்று கூற முடியும். தந்தையின் விருப்பங்களை மண்ணில் நிறைவு செய்வதற்கு அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள பக்குவப்பட்ட மனநிலையை தூயாவியின் வழியாகவே இறைமகன் இயேசு பெற்றுக்கொண்டார். விண்ணகம் சென்ற இயேசு தூயாவியானவரை அனுப்பினார். ஆவியானவர் மிகுந்த வல்லமையோடு இறங்கி வந்தார். பயந்து நடுங்கிய திருத்தூதர்கள் துணிவோடு போதிக்கவும் பல மொழிகள் பேசவும் வலுவற்ற நிலையில் இருந்த அவர்களுக்கு அவர் துணையாய் நின்றார். அவருடைய கொடைகளால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது நாமும் அத்தகைய வலிமை பெற்றவர்களாக இறைவழியில் நடக்க முடியும், இறைவனுக்கு சான்று பகர முடியும். தூயாவியை எங்களிடத்திலே வரவேற்றவர்களாக, எங்களுடைய இதயத்தில் இருந்து அவர் செயல்பட அனுமதித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி சொல்கிறோம். இதயத்தின் ஆழத்தில் இருந்து உமை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்வை புதுப்பித்தரணும். உயிர்ப்பின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். சோர்ந்து போன எங்களுடைய இதயங்களை தட்டி எழுப்பிவிடும். ஆண்டவரே, மனம் சோர்ந்து போகாமல் உம்முடைய கரம் பற்றி வழி நடக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்திடணும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நீர் தந்த புது வாழ்வை வாழவும் அந்த வாழ்விற்கு மற்றவர்களை அழைத்து வரவும் எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் நல்ல பிதாவே. அமேன், அமேன். எனக்கு ஆ